வீக்கெண்ட் வந்தாலும் சரி முத்துவை பத்தி நான் பேசுறத பேசிட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அருண் ஒரு விஷயத்த வந்து பண்றாரு. சிவகுமார் என்ன சொல்றாருன்னா, ரியா வந்தவனே ஓவரா துள்ளுனாங்க, எல்லாரும் அவங்களுக்கு அகைன்ஸ்டா வாய்ஸ் ரைஸ் பண்ணதும் அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த மஞ்சரி வந்துட்டு முத்துவோட ஷூஸ் வந்து ஃபில் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னு பாய்ஸ் டீம் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அருண் என்ன சொல்றாப்புலன்னா, முத்துவோட ஷூவே தூக்கி எரிஞ்சாச்சு, அப்புறம் எங்க இருந்து அதை வேற இவ எடுக்கிறது அப்படின்ட்டு முதுகுக்கு பின்னாடி மட்டம் தட்டி பேசிக்கிட்டு இருக்காரு. இதுவே மூஞ்சிக்கு நேரம் மட்டம் தட்டி பேசினா முத்து கண்டிப்பா பிளான் போட்டு அருணை வந்து அடக்கி தள்ளுவாரு. அண்ட் இன்னொரு பக்கம் சௌந்தர்யம் வந்து பாத்தீங்கன்னா, முத்து ஃபைனல்ல உன் கூட நான் போட்டி போடுவேன், அந்த அளவுக்கு ஈக்குவலா வருவேன் அப்படின்ட்டு ரொம்ப கான்பிடென்டா முத்து கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அவரும் உங்களால வர முடியுங்க, ஆல்ரெடி நீங்க ஒரு லெவலுக்கு வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தான் அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்றாப்புல. சோ ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு கான்பிடென்ட் லெவல் வந்து இருக்கு, கண்டிப்பா வந்து ஃபைனல் வரைக்கும் நம்ம போவோம் அப்படின்ட்டு அவங்க சொல்ற மாதிரி ரெண்டு பேருமே கேப்பபிளா இல்ல முத்து கூட போட்டியிட பெஸ்ட் ஃபைனலிஸ்ட சூஸ் பண்ணுங்க.